எப்பயுமே ஜே 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 ஜேன்னு கள்ள கட்டி இருக்க ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா மதுரை தான். வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன்னா மதுரையில் இருக்கோம். மதுரைனாவே தூங்கா நகரம். தூங்கா நகரம் எதுக்காக சொல்கிறாங்க, இந்த மதுரையில் எங்கே பார்த்தாலும் ஜெய ஜெயன் கூட்டம் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. சாப்பாடுன்னு சொன்ன உடனே பன் பரோட்டா மதுரை ஃபேமஸ் சிக்கன்டா. இதெல்லாம் தாண்டி இந்த மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் பண்ணுற அந்த கோவில் புளியோதரை ரொம்ப விசேஷம். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க புது மண்டபத்துக்கு போலாம் வாங்க. இங்கே நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சமைக்கிறது மட்டும் இல்லை, இந்த புது மண்டபம் பக்கத்தில் நிறைய பாத்திர கடைகள்லாம் இருக்கு. சமைக்கிற பாத்திரமா இருக்கட்டும், இல்லை பித்தளை ஆகட்டும், பிராஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சிலை ஐட்டங்கள் வந்து மதுரையில் தான் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் எல்லா இடங்களும் இது கிடைக்கும். கோயில் இடங்களில் வாங்குறது கொஞ்சம் சிறப்பு. மீனாட்சியம்மன் வாசலில் வாங்கணும். பித்தளை விளக்கெல்லாம் வச்சுருக்கீங்களே, இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நல்ல குவாலிட்டியான ஒரு பொருள்னு சொல்லி எப்படி பார்க்குறது? கனமாக வரும். வெங்கலம்னா வெங்கலம், வெங்கலம்ன்றது வந்து கனமாக வரும். பித்தளைன்றது வந்து லைட் வெயிட்டாக வரும். பித்தளை உருக்கி ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து வெங்கலம். இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிறது வந்து ஓகே, உங்களுக்கு வந்து வெங்கலம். நல்லா இருக்கு இது விளக்கு. ஆமாம், இது என்ன விளக்குது? இது வந்து கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் மரம் சொல்கிறோம். அந்த மாதிரி கற்பக, நைஸ் நைஸ். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் கஜலட்சுமி ஆன்டிக் லுக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த விளக்கு வாங்குகிறேன். சுத்தமான பித்தளை அப்படி சொல்லி இப்படி செக் பண்ணுவோம். அயன் இந்த மாதிரி கலந்துருந்தா உங்களுக்கு வந்து ஒட்டும். ஓகே, இரும்பு எதுனா கலந்துருந்தா நீங்கள் மேக்னெட் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆமாம், நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அழகான பொருட்கள் எல்லாமே. சரி சார், தேங்க்யூ. நான் என்னுடைய கிஃப்ட் இது, சந்தோஷம் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. கவலம் கண்ணன். ஸோ ரொம்ப நன்றி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இந்த கோவில் புளியோதரை எப்படி பண்ணுறது, அதுவும் இந்த மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் பண்ணுற புளியோதரை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் பண்ணுற புளியோதரைக்கும் கோவிலில் பண்ணுற புளியோதரைக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கோவில் புளியோதரை பண்ணுறதுக்கு அந்த மசாலா அடிப்பணும்ல, அந்த மசாலா என்னென்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். இந்த கோவில் புளியோதரை பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் யாருக்கிட்ட? மிஸ்டர் கிருஷ்ணன் சார். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வருஷம், அதாவது அவரோட அப்பா கிட்டேருந்து கற்றுன அந்த ரெசிபியை இன்னைக்கு நமக்கு சொல்லித்தரப்போகிறார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இங்கே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க கோவில் புளியோதரை ரொம்ப ஃபேமஸ், கிருஷ்ணன் சார் வந்து பண்ணுற ஒரு புளியோதரை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி உங்களை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, அவரோட அப்பாவும் வந்து கேட்டரிங்லாம் பண்ணுறாரு, ஹோட்டல் வச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா வடக்கு மசூதியில் 30 வருஷமாக ஹோட்டல் வச்சுருந்தார். நான் அவர் கூட இருந்தேன். நான் சிறுவையில் தான் படித்தேன். வந்து இருக்கிற டயத்தில் பூரா வந்து நான் வேலை பார்த்து இந்த சமையலை கற்றுட்டேன். மீனாட்சி மங்கல் எனக்கு வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் இங்கே வந்து 30 வருஷம் ஆகுது. வடக்கானுக்கு வந்து சிஎம் இந்த கோயிலுடைய ஸ்தானிக வீட்டில் தான் இருந்தேன். சிஎம்எஸ் குமார்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு ரொம்ப நல்ல உதவி பண்ணார். இன்றைக்கி நடக்கிற குணபதி ஹோமம் எல்லா இதுக்கும் எல்லா ஹோமங்களுக்கும் நாங்கள் தான் இங்கே புளியோதர சக்கரை பொங்கல். ஆமாம், எல்லாமே நாங்கள் தான் கொடுக்குறோம். கோவிலுக்குள்ளே வந்தாலே வந்து அந்த 2-3 விஷயம் ரொம்ப பர்டிகுலராக நின்று கியூவில் நின்று வாங்குவாங்க. அந்த கோவில் புளியோதரை, சக்கரை பொங்கல், தயிர் சாதம். தயிர் நம்ம வீட்டில் என்னதான் பண்ணாலும் அந்த டேஸ்ட் வராது. இந்த ஆமாம் சார், கோயிலில் இதுக்குன்னு படகல்னு இருக்குது. ஆமாம், இந்த புளியோதரையை வடித்து அந்த படகலில் போட்டு ஒரு பரட்டு பரட்டி அதை எடுத்தாலே அதனுடைய சுவையே வேறு. படகல்னா என்ன சார்? படகல்னா கடப்பக்கல், நம்ம கல் இருக்கு இல்லையா, கல். ஓகே, 10 க்கு 10 கல் இருக்கும். அதில் சாதம் வடித்து கொட்டி அதில் பிறகு அதில் கலந்தாலே, புளிக்காய்ச்சல் போட்டு கலந்தாலே அதனுடைய சுவை. அது மட்டும் இல்லை, ஒரு ஊருக்கு அந்த தண்ணியோட பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், இது சுவாமிக்கே ரொம்ப பிடிச்ச தண்ணி. ஓகே, உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கிற கிணறுலேருந்து தான். அதனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும், இங்கே பண்ணுறதும் நல்லாயிருக்கும். ஓகே, எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. சொல்லுங்கள். இந்த புளியோதரை பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் முழு தண்ணியை யூஸ் பண்ணுறீங்க, ஆனால் கொத்தமல்லி எடுத்தே வைக்கல. ஆமாம், ஆனால் இதுவே நான் பண்ணிச்சிங்க, கடைசியாக அந்த கொத்தமல்லி போட்டு ஃப்ரீஸ் பண்ணால் எனக்கு திருப்தியாக இருக்கும். போடணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி மல்லி வேற போடுறோமே, அதே வாசனை பயங்கரமாக இருக்கும். அந்த வேறையே போட்டலாம், போடலாம். ஸோ நல்ல விஷயம். இப்போ எப்படி பண்ண போகிறோம் நம்ம? இதுக்கு இது முதல் வந்து இதுக்குரிய மசாலா வறுக்க போகிறோம்.
புளிக்காய்ச்சல் பண்ண போறோம். சரி. அதுக்கப்புறம் சாதம் வடிச்சு பரட்டி புளியோர ரெடி பண்ண போறோம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தலாமா? பார்த்தலாம். சரி ஓகே. முதல்ல மஞ்சப்பொடி 2 டீஸ்பூன், பெருங்காயம் 2 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், கடலை 1 கப், எள்ளு 4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 50 கிராம், தேவையான அளவு உப்பு. சரி. மல்லி வரை 20 கிராம், கடுகுளுத்தம் பருப்பு 2 டீஸ்பூன், கருகப்பிள்ளை தேவையான, வத்தல் 200 கிராம். இந்த புளி எவ்வளோ ஊற வச்சுருக்கோம்? புளி வந்து 200 கிராம் வர வச்சுருக்கோம். ஓகே. எவ்வளோ அரிசிக்கு? ஒரு படிக்கு. ஒரு படி அரிசிக்கு 200 கிராம் புளி வச்சுருக்கோம். புளி நல்லா ஊற வச்சுருக்கீங்க. நல்லா ஊற. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? சும்மா அது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ வறுக்க வேண்டியதெல்லாம் முதல்ல வறுத்துக்குவோம். முதல்ல மிளகு 2 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், மல்லிவரை போட்டுருக்கோம். ஆமாம், 6 டீஸ்பூன் போடுங்க. போதுமா இது? போதும் போதும். ஓகே. இதுக்கு பிறகு எள்ளு போட்டுக்கலாம். சரி ஓகே. போதுமா? பருப்பு. ஓகே. இந்த இடத்துல வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணலாமா சார்? வெள்ளை எள்ளு யூஸ் பண்ண முடியாது. வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணாக்க கலர் கிடையாது, புளியோர கலர் வேறையாக இருக்கும். ஓகே. இப்போ இது வந்து எந்த அளவுக்கு பக்குவத்தில் வறுக்கணும்? இது நல்ல செவக்கணும். நல்லா செவக்கணும். அது நல்லா வறுக்கிற பக்கம் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். ஆமாம். சரி. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கு பிறகு ஆயில் விட்டு வத்தலை வறுக்கும். ஓகே. எடுத்துகிட்டு கடுகு தம்பருப்பு கடலை பருப்பு அதில் தாளிக்கிறோம். தாளித்து முடித்த உடனே அதை அப்படியே தனியாக எடுத்துட்டு புளியை நல்லா வத்த விடுறோம். நல்லா வத்த விடுறதுன்னா திக்காக்கணும். ஆமாம். திக்காக்கிட்டு அதை கீழே இறக்கி வச்சு இதை திரிக்கணும். ஓகே. இப்போ ரெடி ஆகிடுத்து. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது இடிச்சும் கொடுக்கலாம். இடிச்சு கொடு. ஆமாம், இடிச்சு கொடுத்தா அது ஒரு டேஸ்ட். ஓகே. ஆனால் தனித்தனியாக தான். சரி ஓகே. இந்த மல்லிவரையோட மிளகு இடியாது. மிளகை தனியாக வறுக்கணும், மல்லிவரையை தனியாக வறுக்கணும், வெந்தயத்தை தனியாக வறுத்து தனித்தனியாக முத முத இடிக்கணும். இடித்து சேர்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஆமாம். நீங்கள் இடித்து பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இந்த முழு தனியாக மிளகு, எள்ளு, வெந்தயம் இது எல்லாத்தையும் தனியாக வறுத்து அதுக்கப்புறம் இடித்து பண்ணும். அதாவது சார் சொன்ன மாதிரி அந்த மிளகுலாம் வந்து சிலது வந்து கரெக்டாக இடிக்க முடியாது, அதனால தான் தனியாக வறுக்கணும்னு சொல்கிறாரு. இதே மிக்சியில் பண்ணால் நம்ம எல்லாத்தையும் ஒன்றை போட்டு ஒன்று பண்ணிடலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த காடைய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஒரு படிக்கு 400 கிராம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த வத்தில் அதில் வறுக்க ஆரம்பிச்சு வறுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 400 ml நல்லெண்ணெய் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமாம். அந்த 400 ml இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமா இல்லை மிக்ஸ் பண்ணும்போது? இப்போ 200-250 தான் இது இப்போ விட்டுருப்போம். சரி. 100-150 அப்புறம் நம்ம பரட்டும் போது, சாதம் பரட்டும் போது. ஓகே. ஏன்னா நம்மளை பார்த்து பண்ணும்போது அவங்க வீட்டில் கரெக்டாக பண்ணோம், அதனால வந்து அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் சில பேர் நல்லா கரெக்டாக பண்ண முடியும். அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட்லேயே நம்ம கேட்டுறோம். இது ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறோம் ரைட்டா? ஆமாம். வத்தல் தான் சாதத்துக்கு கலரே கொடுக்கும். அப்படி இப்படி எடுத்தால் இந்த கலர் வந்துடும். ம். இன்னும் கொஞ்சம் நல்ல சிவக்கு வறுத்தால் இன்னும் இதாக இருக்கும். இது என்ன கலரோ அதான் வரும். ஓகே. சில பேர் சில்லி பவுடர்லாம் போடுறாங்களா? அதெல்லாம் எப்படி சார்? அது இப்போ 30-40 அப்படின்னா அதெல்லாம் போய் அரைச்சி திருச்சின்லாம். மல்லிப்பொடி மல்லி வரைய தானே மல்லிப்பொடி ஆக்குறேன். ஓகே. நல்லா நிறைய நல்லெண்ணெய் அப்படின்னா மல்லிப்பொடி எல்லாம் போட்டு வத்தலை கிள்ளின வத்தலை நல்லா போட்டு புளியோரம் அப்படி பண்ணிடுவேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி வறுத்து பண்ணுறதுலாம் டேஸ்ட் இருக்கு. டேஸ்ட் இதுதான். இதுதான் முறை. கோயிலில் என்னோட 10-11 பேர் வேறு ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி வேலை பார்க்குறாங்க. ஆமாம். எல்லாருமே சமையல் பண்ணுவாங்க, புளியோர எல்லாமே போடுவாங்க. நான் மட்டும் இல்லை, அவங்களும் தான். நான் கொஞ்சம் இதில் வந்து வெளியே நிறைய வெளி வேலைகள் கொஞ்சம் என் மூலியமா ஆர்டர் வந்து எங்கள் வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கேட்டரிங் பண்ணுங்க. கேட்டரிங் பண்ணுறீங்க? ஆமாம், பண்ணுறோம். இந்த வடக்காவணி முழுவதில் பற்று வீட்டில் யார் வீட்டில் என்னாலும் சரி, என்ன விசேஷம் நடந்தாலும் மொதல் 10 நாள் பின்னால் 10 நாள் எங்கள் சமையல் தான். ஓ, அப்படியா? ஆமாம். ஸோ அப்போ யாரோ கேட்டரிங் வெளியேந்து கேட்டாலும் நீ சொல்லுவீங்க? சொல்லுவேன். ஸோ அப்போ பிடிச்சிக்கோங்க. இனிமேட்டு வந்து மதுரை புளியோதரை உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா அந்த டைமில் சாரை காண்டாக்ட் பண்ணலாம். சார், நம்மளுக்கு அப்படியே உங்கள் நம்பரும் சொல்லுங்களேன். சொல்லிடுறேன். 98-427 12-857 95-97-46-31-26. சரி ஓகே. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம கடைசியாக அந்த காஞ்சிபுரம் இட்லி பண்ணும்போது தீனா நீங்கள் வந்து சூப்பராக அந்த காஞ்சிபுரம் ரெசிபி கொடுத்துருக்கீங்க, அவங்க நம்பர் கொடுங்க, எங்களுக்கு வேணும் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சேஃபாக வந்து இப்போ உங்கள் நம்பரை கேட்டு கொடுத்துட்றேன். அடுத்து தாளிப்பு போடுறோம். தாளிப்பு? ஆமாம். கடுகும் உளுத்த பருப்பும் சேர்த்தே இருக்குது. சரி. அடுத்து கடலைப்பருப்பு போடுங்க. போதுமா? இன்னும் போடுறோம்.
நீங்கள் சொன்னீங்க கோயிலில் பத்து பேர் வேலை செய்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாம். ஸோ பத்து பேர்னால் எப்படி நீங்கள் ஷிஃப்ட்லாம் எப்படி இருக்கும்? ஷிஃப்ட் வந்து எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. எனக்கு சாமிக்கு பிரசாதம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக இதை கொடுத்தது பெரிய பாக்கியம் தான். ஆமாம். இப்போ பச்சை கருப்பில் போட்டலாமா? போட்டலாம் சார், போட்டலாம். இப்போ தாளிப்பா நம்ம தனியாக 500 இதில் எடுத்து வச்சுப்போம். ஓகே. புளியை காய்ச்சுவோம். அடுத்து புளி இதிலே ஊற்ற மாட்டீங்களா? புளி இதிலே ஊற்றக்கூடாது. ஊற்றினா கொதிக்கும் போது அடிபிடிக்கும். சரி ஓகே. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு புளி மட்டும் கொதிச்சா நல்லா எவ்வளோ வேணாலும் இஞ்சிற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். ஓகே. நம்ம தொடவே வேண்டாம். இது நீங்கள் போட்டிங்கன்னா இதை கிண்டிகிட்டே இருக்கணும். நானும் புளி உதவ பண்ணும்போது என்ன பண்ணுன்னா அந்த தாளிப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அடிபிடிச்சிடும். நீங்கள் ஒரு தடவை கிண்டாமல் இப்படி திரும்பிட்டேன்னா அடிபிடிச்சிடும். அந்த மாதிரி அடிபிடிக்க வேண்டாம்னா வெறும் புளி மட்டும் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டா போகிறோம். நல்லா இஞ்சினோடு இந்த தாளிப்பெல்லாம் போட்டேன். சரி ஓகே. சரி, இது இறக்கி வச்சிடலாமா? இறக்கி வச்சிடலாம். சரி ஓகே. கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை புளிக்காச்சலாமா கூப்பிடு. ஓகே. இதில் வேறு என்ன போடுவோம்? தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சினோன்னு நம்ம மற்ற தாளிப்பெல்லாம் போட்டு புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து சாதம் வடிக்க போகிறோம். சரி ஓகே. இதான் சார். இந்த மஞ்சள் தூள் எப்போ போடுவோம்? இது லேசாக ஒரு கொதி வந்தோடனே போடுவோம். சரி ஓகே. எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். சாதம் வடிக்கணும்னா நான் வரணும்னு சொல்லுவார். வேறு யாரையும் வடிக்க விட மாட்டேன். எந்த அரிசினாலும் நான் அழகாக கரெக்டாக வடிச்சிருவேன். சரி. நான் அதனால் சாதம் வடிக்கணும்னா கிருஷ்ணன் வரட்டும்னு சொல்லுவார். வேறு யாரையும் தொட விட மாட்டேன். சாதத்து பக்கம் விட மாட்டேன். மூளை சொல்லிவிடும், இது கடை குலைய போகிறது, இது நெருக்கரிசியாக இருக்குது, இது வரச்சின்னு இன்னொரு வேக்காடு ஆகணும், எல்லாமே சொல்லிடுவோம். அந்த நான் இந்த குதிக்கும் போதே சொல்லிடுவோம். சரி ஓகே. அதனால் நம்மளை அந்த ஒரு இதில் வச்சுருந்தார். அந்த பக்குவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம். நம்ம என்ன தான் ரெசிபி பண்ணாலும் அந்த கரெக்டாக பக்குவம் புரிஞ்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. நான் கூட கேள்விப்பட்டேன் சார், இந்த புளியோதரை பண்ணும்போது சில பேர் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது வந்து வேட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் அந்த காலம் வேஷ்டி யூஸ் பண்ணுவோம். அந்த ஓலப்பாயில் வேஷ்டியை விரிச்சுட்டு சாதத்தை கொட்டுவோம். ஓகே. சாதத்தை கொட்டிட்டு நல்லெண்ணெயை தெளிச்சுட்டு ஆற வச்சு அப்புறம் புளிக்காய்ச்சல் போட்டு பரட்டணும். எதுக்காக அப்படி பண்ணுறாங்க? வீட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்க, கெட்டு போகாமல் இருக்காங்க? அது இல்லை சார், அது இல்லை. அந்த காலத்துல எல்லாம் அவ்வளோ பெரிய ட்ரேலாம் இருக்காது. அந்த அந்த ஆற்றுக்குள்ளே நாங்கள் புளியோரை போடும்போது என்ன செய்வீங்க? ஓலப்பாய் விரிச்சா ஓலப்பாயில் போட முடியும். ஓலப்பாயில் இருந்து கீழே போயிடுமே எண்ணெயெல்லாம். சரி ஓகே. அப்படியே வேஸ்டிலேயே இருக்கும், வேஸ்டிலையும் சாதத்துலேயுமே இருக்கும். இதுதான் காரணம். அவ்வளோ சரி, கீழே போயிடுமே ஓலப்பாயில் இருந்து. ஓகே. ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பாத்திரம் வந்தோன்னே நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுறோம். ஆமாம். சரி ஓகே. புளிக்காய்ச்சல் ஆயின்ட்டுருக்கு. இது நல்லா இஞ்சட்டும், தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சட்டும். தாளிப்பெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு சாதம் வடித்து அதில் பரட்டி போகணும். இப்போ அடுத்து சாதம் வடிக்க போகிறோம். சாதம் வடிக்க போகிறோம். இது முடிஞ்சோன்னு சாதம் வடிக்க போகிறோம். சரி ஓகே. சரி ஓகே. இப்போ நம்ம சாதம் வடிக்க போகிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புளியோதரை மசாலா, முழு தனியாக, எள்ளு, கடலைப்பருப்பு, வெந்தயம், இந்த நாலுத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதுக்கு பிறகு இந்த காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி பவுடர் மசாலா ரெடி பண்ணி முடித்த பிறகு புளிக்காய்ச்சலை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்த நம்ம ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். நல்லா மலர விட்டு எடுக்க போகிறோம். உழையாமல் மலர விட போகிறோம். மலர்னா மலர விடுறதுன்னா குழச்சும் எடுக்காமல் முன்னால் எடுத்து கொஞ்சம் வர வரையாக இல்லாமல் நல்ல கரெக்டான பக்குவம் மலர விடுறது. அதாவது ஒரு 90% சொல்லாமல்? ஆ, பண்ணு. சரி ஓகே. என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்க? இது வந்து பச்சரிசி. சரி ஓகே. ஸோ கோவிலில் பண்ணும்போது பச்சரிசி தான்? பச்சரிசி தான். இதே நீங்கள் வீட்டில் பண்ணும்போது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் சீரக சம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோவிலில் பண்ணுறது ஒன்லி பச்சரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணும். சாமிக்கு பாயில் பண்ணக்கூடாது. ஓகே. ஃப்ரெஷ்ஷாக நம்ம குக் பண்ண நைவேத்தியம் வந்து பாயில் பண்ணக்கூடாது. பாயில் பண்ணியிருக்கக்கூடாது. சரி ஓகே. சாதம் ரெடி ஆயிடுச்சு. சரி, வடிச்சிடலாமா? என்ன பக்குவத்தில் வடிச்சிருக்கோம்? மலர்ந்துருக்கு சாதம். ஆமாம். குழையவும் இல்லை, அதுக்கு முன்னாலேயும் எடுக்கலை. கரெக்டான பக்குவம். கரெக்டான பக்குவத்தில் மலர்ந்து நல்லா இருக்கு. சரி ஓகே. இப்போ எடுத்துடலாம். கையில் ஆவி அடிச்சிடாமல் மெதுவாக. சரி. காலில் பட்டுறாமல் கொஞ்சம் கவனமாக. ஓகே சார். சும்மா அதிலேயே இருக்கு. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிடுது. நல்லா தண்ணி இரண்டு பேரும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆமாம். இப்போ புளியில் உள்ள தண்ணி இஞ்சிட்டு இப்போ நம்ம தாளிப்பு, நம்ம வறுத்து திரிச்சு வச்சுருந்தது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்து கெட்டியான பக்குவம் வந்து. கெட்டியான பக்குவம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக ரெடி பண்ணுறேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ தாளிப்பு பண்ணுறோம். சரி ஓகே.
இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போடுறோம் இதுக்கு அப்புறம் நம்ம திருச்சி வச்சிருக்கோம் இல்லையா மிளகு எள்ளு வெந்தயம் மல்லிவரை சரி ஓகே அத போடுறோம் முத அடுத்து மிளகாய் வத்தல் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போடுறோம் சரி ஓகே எல்லாமே போடலாம்ல போடலாம் இதுக்கு அப்புறம் மிளகாய் வத்தல் பொரிச்சோம் இல்லையா ஆமா அத திருச்சி வந்திருக்கு சரி ஓகே அதையும் போடுறோம் போடுறவா ஆ போடுறோம் பெருங்காயம் 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 கடைசியா போடுறோம் ஆமா போடுமா ஆ போடுறோம் இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி இது ஃப்ரிட்ஜ்ல வெச்சுக்கணும் சரி வெச்சிட்டு நல்ல சுட சுட சாதம் வடிக்கணும் வடிச்சிட்டு எண்ணெய் வாங்கி நல்ல எண்ணெய் வாங்கி அந்த லேசா பரட்டி அந்த நிலக்கடலை போட்டு லேசா மேல கருப்பை போட்டு ஒரு பரட்டி பரட்டி ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டா அது ஒரு மாதிரி ஓகே அது எப்போ வேணாலும் இது வந்து 10 நாளைக்கு இன்னும் கிடையாது கேட்டு போகாது இது மிக்ஸ் பண்ணலாமா மிக்ஸ் பண்ணலாம் ஓகே வடிச்ச சாதம் ரெடி ஆயிடுச்சு மேல நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் பச்சை கருவேப்பிலை மேல தூவிட்டு நிலக்கடலைய போட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பேஸ்ட் புளிக்கு புளி பேஸ்ட் போறோம் 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 பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம் சரி ஓகே இதுக்கு மேல தோல் எடுத்து நிலக்கடலை போட்டுக்கலாம் இது வறுத்த வேர்க்கடலை இல்ல வறுத்த உப்பு போட்டு துளி எடுத்த வேர்க்கடலை சரி ஓகே ஓகே வேர்க்கடலை போட்டாச்சு ஆமா இதுல இந்த முந்திரி பருப்புல போனா போடலாமா போடலாமே பொரிச்சு போடலாம் நல்ல பொரிச்சு போடலாம் ஓகே இப்போ இந்த புளி காச்சல் புளி காச்சல் என்னோட பையனுக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்கும் சரி அவர் துபாயில இருக்காரு அங்க இருக்கிற ஃப்ரெண்ட் பேரு ராஜேஷ் அவர் ராஜேஷ் கிஃப்டா கொடுத்த வாட்ச் தான் இது அப்படியே வந்திருக்கேன் சூப்பர் சூப்பர் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு ஃபைனலா அந்த கோவில் புளியோதரை இன்னைக்கு ரியல் டேஸ்ட்ல நம்ம செக் பண்ண போறோம் சூப்பரா இருக்கா சார் சூப்பர் சூப்பர் இந்த சாப்பிடும்போது காரம் கரெக்டான கார பக்குவம் அந்த உப்பு அந்த பச்சை கருவேப்பில் போட்டுருக்கு பார்த்தீங்களா அது சாப்பிடும்போது அடடடடா சில பேர் என்ன பண்ணால் அந்த பச்சை கருவேப்பில் ரொம்ப வறுத்துருவாங்க ஆனால் இதில் அந்த கருவேப்பில் வறுத்து பக்குவம் இருக்குது ஆனால் அதே டைமில் அந்த மென்று சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது அந்த புளியோட பக்குவம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு எல்லாம் சுவாமி கொடுத்தாங்க இன்றைக்கி எங்கள் கூட சேர்ந்து இன்றைக்கி ஒரு அருமையான கோவில் புளியோதரை எப்படி பண்ணுறேன் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப தேங்க்யூ அது மட்டும் இல்லை சார் உங்களுக்கு வந்து கோவில் புளியோதரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கோவில் புளியோதரை மட்டும் இல்லைங்க எந்த ஒரு ரெசிபி கோவிலில் பண்ணுற எந்த ரெசிபியும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இவர் நம்பர் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அந்த நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு ப்ராப்பரான ரெசிபி பிரமாதமாக இருக்குது சார் ஒன்ஸ் மோர் கேர் ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு ப்ராப்பர் ரெசிபி கொடுத்துருக்கீங்க நன்றி சார் நன்றி